அவர் போட்டியிட்ட முதல் ஒலிம்பிக்கில் முத்திரை பதித்தது எப்படி என்று பார்க்கலாம். ஓடுகளத்தில் சிறுத்தையை போல விரைந்து ஓடுவார். துப்பாக்கியில் இருந்து புறப்பட்ட குண்டு போல பாய்ந்து செல்வார். வரலாற்றில் கணக்கெடுக்கப்பட்ட வரையில் எந்த மனிதரும் இவரை போன்ற வேகத்தில் ஓடியதில்லை. ஒரு மனிதன் இவ்வளவு வேகத்தில் ஓட முடியுமா என்று நிபுணர்களே வியந்திருக்கிறார். அந்த அளவுக்கு நம்ப முடியாத வேகம். பரிணாம வளர்ச்சியின் புதிய அவதாரம் உசேன் போல்ட் இன்றைய அகராதியில் வேகத்துக்கான மறுசொல். Oh, they're away, and Gatling got away brilliantly, and he's ahead of the field at the moment, and Bolt going very near. Here comes Usain Bolt! Usain Bolt storming through, he takes it again, Blake gets the silver, 9.64! Oh, he's retained his title in the most emphatic way! கரீபியன் தேசமான ஜமைக்காவை உலகறிய செய்தவர்களுள் ஒருவர் உசேன் போல்ட். அவரது இன்றைய பெருமைகளின் தொடக்கம் 2008 பெய்ஜிங் ஒலிம்பிக் போட்டி. 100 மீட்டர் 200 மீட்டர் என இரு போட்டிகளிலும் வெற்றி பெறப்போவதாக உசேன் போல்ட் அறிவித்திருந்தது பலரது புருவங்களையும் உயரச் செய்தது. அனுபவம் இல்லாத வீரரால் இத்தகைய சாதனைகளை நிகழ்த்த முடியாது என்று விமர்சனங்கள் வந்தன. சிலர் தலைக்கணம் என்று கூட சொன்னார்கள். ஆனால் 200 மீட்டரிலும் 400 மீட்டரிலும் உலக சாதனையை தக்க வைத்திருந்த மிக்கேல் ஜான்சன் உசேன் போல்ட்டுக்கு ஆதரவாக பேசினார். உசேன் போல்ட்டின் சொற்களை அவர் தன்னம்பிக்கையாக பார்த்தார். ஜான்சனின் எண்ணம் பொய்த்து போகவில்லை. 100 மீட்டர் மற்றும் 200 மீட்டர் தொடக்க சுற்றுகளில் மிக்கேல் ஜான்சன் எதிர்பார்த்த வேகத்திலேயே உசேன் போல்ட் ஓடினார். 100 மீட்டர் ஓட்டத்தின் காலிறுதி போட்டியில் அவரது நேரம் 9.92 நொடிகள், அரையிறுதியில் 9.85 நொடிகள். பெய்ஜிங் ஒலிம்பிக்கின் 100 மீட்டர் ஓட்டத்தில் இறுதிப் போட்டி வெறும் 10 நொடிகளில் வெற்றி தோல்வி நிர்ணயிக்கப்பட்டுவிடும். சொந்த நாட்டைச் சேர்ந்த அசவா பாவல் மிக அருகிலேயே ஓடுவதற்கு தயாராக இருந்தார். துப்பாக்கி சத்தம் கேட்டதும் வீரர்கள் வேகம் எடுக்கிறார்கள். சில நொடிகளில் அரிய சாதனை நிகழ்த்தப்படுகிறது. 100 மீட்டர் தொலைவை உசேன் போல்ட் 9.69 நொடிகளில் கடந்து உலக சாதனையை படைத்தார்.
எல்லை கோட்டை தொடும்போது தனக்கு அடுத்ததாக வந்த ட்ரினிடாட் அண்ட் டொபாக்கோவை சேர்ந்த ரிச்சர்ட் தாம்சனை விட பல மீட்டர்கள் முந்தியிருந்தார் போல்ட். தொடங்கிய வேகத்தில் கடைசி வரை ஓடியிருந்தால் இன்னும் முன்னதாகவே எல்லை கோட்டை தொட்டிருக்கலாம் என்று நிபுணர்கள் கூறினார்கள். ஆஸ்லோ பல்கலைக்கழக ஆய்வாளர்களின் கருத்துப்படி 9.60 வினாடிகளை விட குறைவான நேரத்திலேயே உசேன் போல்ட்டால் ஓடியிருக்க முடியும். ஆனால் எல்லைக்கோட்டை தொடுவதற்கு முன்பாகவே கொண்டாட்டத்துக்கு தயாராகிவிட்டார் போல்ட். எல்லைக்கோடு 10-15 மீட்டர் தொலைவில் இருக்கும் போதே கைகளை அகல விரித்துக் கொண்டு தனது மார்பில் கையால் தட்டியபடி வேகத்தை குறைத்து விட்டார். இந்த செயலுக்காக வீரர்களும் ஒலிம்பிக் கமிட்டி அதிகாரிகளும் போல்ட்டை குறை கூறினார்கள். சிலர் கண்டனம் கூட தெரிவித்தார்கள். இது குறித்து ஒரு புகாராகவே போல்ட்டிடம் கூறப்பட்டது. போல்ட் கவலையே படவில்லை. தமது இலக்கு தங்கப்பதக்கத்தை வெல்வதுதானே தவிர தம்மை முன்னிறுத்திக் கொள்வது அல்ல என்றார். தமக்கு அருகில் யாரும் வரவில்லை என்பதை பார்த்ததும் மகிழ்ச்சி பெருக்கெடுத்து விட்டதாக கூறினார். ஜமைக்கா விளையாட்டுத்துறை அமைச்சரும் சர்வதேச தடகள சம்மேளனமும் போல்ட்டை ஆதரித்தனர். நூறு மீட்டர் போட்டியில் வென்ற போல்ட்டின் அடுத்த இலக்கு 200 மீட்டர் பந்தயத்தில் வெல்வது. இப்போது உசேன் போல்ட் மீது எதிர்பார்ப்பு அதிகரித்திருந்தது. காலிறுதியிலும் அரையிறுதியிலும் வழக்கமான வேகத்தில் ஓடிய அவருக்கு இறுதிப் போட்டி சிரமமாக இருக்கவில்லை. 19.30 நொடிகளில் ஓடி 200 மீட்டர் பந்தயத்தில் புதிய உலக சாதனையை படைத்தார். ஒரே ஒலிம்பிக் போட்டியில் இரு உலக சாதனைகளை முறியடித்தவர் என்ற பெருமையும் அவருக்கு கிடைத்தது. அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். புதிய